எல்லோருக்கும் வணக்கம். இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஒரு பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு அவரவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும், அதே மாதிரி அவர்களுடன் இருக்கக்கூடிய குடும்பத்தாராக இருக்கட்டும், இல்லது உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக கூட இருக்கட்டும், இவர்கள் இருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான உயிர் காக்கும் வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸின் பாதிப்பானது இளைஞர்கள் அதிகமாக இறக்க நேரிடுகிறது. குறிப்பாக எந்த ஒரு இணை நோயும் இல்லாதவர்களும் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தமே இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்துகின்ற கோவிட் நிமோனியா தான் மிக முக்கிய காரணமாக இருக்குது. அதாவது இந்த கொரோனா வைரஸ் ஆனது நுரையீரலில் ஏற்படுத்தக்கூடிய இந்த பாதிப்புகள் தான் இரத்தத்திற்கு செல்ல வேண்டிய ஆக்சிஜனுடைய அளவை குறைக்கிறது. ஸோ இதனால தான் திடீர்னு நல்லா இருந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று நோயாளிகள் பார்த்திங்கன்னா திடீர்னு மயக்க நிலை அடைந்து கீழே விழுவதும், ஒரு கிரிட்டிக்கலான நிலைக்கு சென்று ஒரு இறப்பு நிலைக்கு செல்வதற்கு இதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த மரணத்தை நாம் தடுக்கணும்னா சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக இந்த மரணத்தை நம்மால் தடுக்க முடியும். ஸோ இந்த தகவல்களை கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களும், அதே மாதிரி கூட இருக்கின்ற குடும்பத்தாராக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லோரும் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஸோ இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று அறிகுறிகள், நீங்கள் ஒரு மூன்று விதமான அறிகுறிகள் ஒரு சேர உங்களுக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா தயவு செய்து உடனே மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். முதல் அறிகுறி என்னென்னா, குறையாத காய்ச்சல். அதாவது இந்த காய்ச்சலானது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருப்பது. சாதாரணமாக இந்த கொரோனா வைரஸ் வந்தவர்களுக்கு ஒரு 4-5 நாட்கள் அல்லது ஒரு 7 நாட்களாவது இந்த காய்ச்சல் வந்து அதுக்கப்புறம் அது சரியாகிவிடும். ஆனால் ஒரு 10 நாள், ஒரு 12 நாள், ஒரு 2 வாரம்னு நீடித்து கொண்டே இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக இது ஒரு கோவிட் நிமோனியாவாக இருக்கலாம்னு நீங்கள் கண்டிப்பாக அச்சப்படணும், சரிங்களா? இது முதல் விஷயம். இது கூடிய இந்த காய்ச்சலோடவே சேர்ந்து இரண்டாவது அறிகுறியாக உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் ஏற்படுவது. அதாவது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பேச முடியாத நிலை ஏற்படும், மூச்சு நன்றாக இழுக்க முடியாது, அவர்கள் பேச முயற்சி பண்ணால் கூட அவர்களால் நல்லா பேச முடியாத ஒரு நிலை ஏற்படும். இப்போ அவங்க மூச்சு இழுத்தா கூட இடையில் தடைபடக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு உணர முடியும், சரிங்களா? ஸோ மூச்சு திணறலோடு மூச்சு அதிகமாக வாங்குகின்ற நிலை இரண்டாவது அறிகுறி. இப்போது மூன்றாவது அறிகுறி, அதாவது இந்த காய்ச்சலோடு, நான் சொன்ன மாதிரி இந்த மூச்சு திணறலோடு மூச்சு அதிகமாக வாங்கக்கூடிய நிலையோடு மூச்சு நீங்கள் இழுக்கும்போது இந்த ரிப்ஸுக்கு கீழே, அதாவது அல்லை பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளிலும் வலி ஏற்படுவது. இந்த மூன்றும் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக இது ஒரு கோவிட் நிமோனியாவாக இருக்கலாம்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் அவர்களை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் கோவிட் தொற்று ஏற்பட்டவர்கள் கவனித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உயிர் காக்கும் இந்த அறிகுறிகளை முன்கூட்டியே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், சரிங்களா? ஓகே, இப்போது கோவிட் தொற்று ஏற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் உள்ளவர்கள், அதாவது குடும்பத்தார் அல்லது உறவினர்கள் அல்லது நண்பர்கள், நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த கோவிட் நிமோனியாவை உறுதி செய்வதற்காக நீங்கள் ஒரு 3 வகையான பரிசோதனையை நீங்களே செய்யணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு பேஷண்ட்டையும், அதாவது வீட்டில் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு திடீரென ஏதாவது ஒரு அசாதாரண நிலையோ இல்லை ஒரு ஆபத்தான அறிகுறியோ வரும்போது குடும்பத்தில் உள்ளவர்களோ இல்லை பக்கத்தில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தெரியாததே இவர்களது மரணத்திற்கு ஒரு காரணமாகிவிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 3 வகையான பரிசோதனையை பார்த்தீங்கன்னா நீங்களே செய்ய வேண்டும். அது என்னன்னு பாருங்கள். முதல் விஷயம், அவர்களுடைய பல்ஸ், அந்த பல்ஸ் ரேட்டுடைய அளவு சீராக உள்ளதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா மிக எளிது, உங்களுடைய இந்த கட்டை விரலுக்கு பகுதியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியல் ஆற்றல்னு ஒன்று இருக்கும், ஒன்றும் இல்லை இங்கே ஒரு இப்படி 3 விரல் இங்கே வச்சீங்கனாலே போதும் அந்த நாடி துடிப்பு உங்களுக்கு உணர முடியும். இல்லைன்னா இந்த 2 விரல் இப்படி வச்சிங்கன்னா கூட உங்களால் உணர முடியும். இங்கே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கலன்னா இந்த குரல் வலை இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இந்த 2 பக்கம் ஒரு குழி மாதிரி இருக்கும், இங்கே நீங்கள் இப்படி கை வச்சா கூட இந்த மாதிரி
கை வச்சிங்கன்னா கூட அந்த நாடி துடிப்பு உங்களுக்கு தெரியும். அதுதான் பல்ஸ் ரேட்டுங்கிறது. இதனுடைய அளவு சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு 60-100 ஒரு ஆரோக்கியமான அளவு. இந்த பல்ஸனுடைய அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன் வந்து எமோஷன் ஆகும்போது அதனுடைய அளவு கூடும், அதுக்கப்புறம் உடனே அது குறைந்து விடும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் தொற்று உள்ளவர்களுக்கு 120 மேலே அந்த பல்ஸ் ரேட் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, நிச்சயமாக இது வைரல் நிமோனியாவுடைய ஒரு அறிகுறிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும், சரிங்களா? இது முதல் பரிசோதனை. இரண்டாவது பரிசோதனை என்னென்னா, அவர்களுடைய சுவாசத்தின் எண்ணிக்கையினுடைய அளவை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அதாவது சராசரியாக ஒரு மனிதனுக்கு 1 நிமிடத்திற்கு 14-18 சாதாரணமாக ஆரோக்கியமான ஒரு மூச்சின் அளவு. இவர்களுக்கு 30 மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதாவது யாருக்கு இந்த நான் சொன்ன இந்த அறிகுறிகளோடு 30 மேலே அந்த மூச்சு காற்றானது போக ஆரம்பிக்குதுன்னா, இதுவும் ஒரு கோவிட் நிமோனியாவாக இருக்கலாம்னு நீங்கள் கண்டிப்பாக அச்சப்படணும். இந்த சுவாசத்தின் எண்ணிக்கையை நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா, உங்களுடைய இரண்டு கைகளையும் இந்த ரிப்ஸ் பகுதியில், அதாவது நெஞ்சு பகுதிக்கு கீழ் பகுதியில் வச்சிங்கன்னா போதும். வச்சு கையை வச்சிங்கனாலே இந்த சுவாசமானது மேலே ஏறி கீழே வரக்கூடிய ஃபீல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 30 மேலே போச்சுனாலே நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். இது ரெண்டாவது பரிசோதனை. மூன்றாவது, ஆக்சிஜனுடைய அளவு, அதாவது இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனுடைய அளவு சரியாக உள்ளதாங்கிறத நீங்கள் கண்காணிக்கணும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பல்ஸ் ஆக்சிமீட்டருங்கிற அந்த சிறிய கருவி இருந்ததுன்னா உங்களுடைய விரலில் பொருத்தினீங்கன்னா அதில் உங்களுக்கு காட்டும். அதாவது ஆரோக்கியமான அளவு பார்த்தீங்கன்னா 95-100 ஒரு ஆரோக்கியமான அளவு. இவர்களுக்கு 92 கீழே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே அவர்களை மருத்துவமனைக்கு நீங்கள் அழைத்துச் செல்லணும். எல்லோரும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம், சில பேர் வாங்க முடியாத நிலையாக இருக்கலாம், சில பேர் வாங்காமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் இல்லாத வீட்டில் நீங்கள் எப்படி இந்த ஆக்சிஜனுடைய அளவை செக் பண்ணலான்னா, மிக எளிமையான இன்னொரு மெத்தட் இருக்குது. உங்களுடைய விரல்களை வைத்தே நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். இதுக்கு பேர் கேபிலரி ஃபில்லிங் டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, உங்களுடைய விரல்களில் 2 விரலை நன்றாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா இந்த விரல் நுனியில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வெள்ளையாக இருக்கும். இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இந்த வெள்ளை நிறமானது மீண்டும் சிவப்பு நிலையை அடையும். இந்த கால அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செகண்ட் இருந்ததுன்னா நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். அதே 5 செகண்டுக்கு மேலே ஆகுதுன்னா அவர்களுக்கு இரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு குறைவாக உள்ளதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ இந்த 3 பரிசோதனையும் செய்துட்டு நான் சொன்ன அந்த 3 அறிகுறிகளும் இருந்ததுன்னா உடனடியாக அவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு உடனே கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தெரியாத பல பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலை வரும்போது அவர்களால் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போகின்ற நிலை உண்டு. ஸோ இவர்களுக்கு வந்து இந்த அறிகுறிகள் தெரியாமல் அப்படியே விடுவதனால திடீர்னு ஏற்படக்கூடிய இந்த ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை வந்து அவர்களது உயிரை கூட எடுக்கும். ஸோ இந்த மரணத்தை தடுப்பதற்கு நிச்சயமாக ஒவ்வொருவரும், நான் சொன்ன இந்த 3 அறிகுறிகளும் இந்த 3 பரிசோதனைகளும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மரணத்தை நம்மால் தடுக்க முடியும். ஸோ இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பயன்பெற வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.